சுய தொழில் செய்பவர்களுக்கான நிதி ஆலோசனைகள் தனிநபர் முதல் நிறுவனங்கள் வரை அவசியமாக பின்பற்ற வேண்டிய பொருளாதார நிலைகளில் சிக்கனமும் சேமிப்பும் முக்கியமானவை அதிலும் செய்யும் பெண்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய சில நிதி சார்ந்த ஆலோசனைகளை இங்கே பார்ப்போம் சிறு தொகையை கூட வீணாக்காமல் சேமித்து வைப்பது எதிர்காலத்தில் உண்டாகும் அவசர தேவைகளுக்கு சிறந்த உதவியாக இருக்கும் ஆகையால் பெரிய அளவு சேமிப்பை உருவாக்க உதவும் ஒரு முறையான முதலீட்டு திட்டத்தை பெண் தொழில் முனைவோர் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமாகும் அடிக்கடி நிதி நெருக்கடியை சந்திக்கும் பட்சத்தில் முதலில் உங்களுடைய முதலீட்டுக்கான பணத்தை தெளிவாக திட்டமிட வேண்டும் உங்களுடைய வருமானத்தில் அடுத்த கட்ட முதலீட்டுக்கு தேவையான பணத்தை தவிர மீதீர்க்கும் செலுத்துவது நிதி சிரமம் இல்லாமல் கையாள உதவும் தொழில் தொடங்கிய ஆரம்ப காலத்தில் உங்களுக்கான வரைமுறைகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுவது முக்கியமானது உங்களுடைய லாபம் பெருகாமல் இருக்கும்போது முதலீட்டின் அளவை எந்த காரணத்துக்காகவும் அதிகரிக்க கூடாது இது பணம் விரைவாவதை தடுப்பதோடு எதிர்காலத்தில் ஏற்படும் நிதி நெருக்கடியை தவிர்ப்பதற்கும் உதவும் நிதியை பெருக்கும் வழிகளில் பங்கு சந்தைக்கு பெரும் பங்கு உண்டு பங்குச்சந்தை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொண்டு அதில் முதலீடு செய்யலாம் அதற்கான வல்லுநரின் ஆலோசனைகளின்படி முதலீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்ததாகும் வங்கி பங்குச்சந்தை என எதை தேர்ந்தெடுத்தாலும் முதலீடு செய்தாலும் நீண்டகால முதலீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுப்பது நல்லது இது எதிர்காலத்தில் நிதி பற்றாக்குறை இல்லாமல் பயணிக்க உதவும் பணத்தை சேமிப்பது இல்லாமல் அதை பெருக்குவதும் முக்கியமானது அதிக தொகை கொண்ட சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய முடியாதவர்கள் உங்களுடன் சேர்ந்து வளர்ந்து வரும் நம்பிக்கையானவர்களின் தொழிலுக்கு முதலீடு செய்யும் பங்குதாரராக செயல்படலாம் இது உங்களுக்கு மற்றொரு முறையில் வருமானம் ஈட்டுவதற்கு வழிவகுப்பதோடு உங்கள் தொழிலில் ஏற்படும் நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்கும் உதவும் சேமிப்பைப் போலவே சிக்கனமும் பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்கும் தொழில் சார்ந்த கடன்கள் அதிகரிக்க நேர்ந்தால் முடிந்தவரை குறைந்த வட்டி விகிதம் இருக்கும் கடன் திட்டங்களை தேர்ந்தெடுப்பது நல்லது இது கடனை அடைப்பதற்கான சேமிப்பு பணத்தை எடுத்து செலவு செய்வதை தவிர்க்க உதவும் நீங்கள் செய்யும் தொழிலில் எப்போது வேண்டுமானாலும் ஏற்ற இறக்கங்கள் சந்திக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்த பணத்தை திரும்பப் பெறுவதை தவிர்ப்பது நல்லது இவ்வாறு பணத்தை எடுத்து சமாளிப்பது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பாதிப்பதோடு தொழிலில் நஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம்